நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. ஆப்பிரிக்காவின் மிகவும் பழமையான பள்ளிவாசலாகவும் எகிப்தின் முதலாவது பள்ளிவாசலாகவும் கருதப்படும் அம்ர் இப்னு ஆஸ் பள்ளிவாசல் பற்றி நாம் இன்றைய நிகழ்ச்சியில் ஆராய்கின்றோம். அம்ர் இப்னு ஆஸ் பள்ளிவாசலானது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பின்னர் வந்த ஆட்சியாளரான உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சி காலத்தில் நிர்மாணிக்கப்பட்டதாக வரலாறுகள் கூறுகின்றன. பள்ளிவாசலானது வரலாற்றில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பள்ளிவாசல்களில் ஒன்றாக காணப்படுகிறது. 29 மினாராக்களை கொண்ட இந்த பள்ளிவாசலானது எவ்வாறு அமைக்கப்பட்டது என்பது பற்றி நாம் அதன் வரலாற்றை தேடி பார்த்தோம். அதன் போது மிகவும் ஆச்சரியமானதும் சுவையானதுமான ஒரு வரலாற்றை நாம் அறியக்கூடியதாக இருந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தின் இரண்டாவது ஆட்சியாளராக கலீபாவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் படைத்தளபதியாக இருந்தவர்கள் நபி தோழரான அமர் இபின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஆவார்கள். அமர் இபின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் சிறந்த படைத்தளபதிகளில் ஒருவராக கருதப்பட்டார்கள். 641 ஆண்டு கால பகுதியில் எகிப்தை ஆளுகையின் கீழ் வைத்திருந்த ரோம படையினருக்கு எதிரான போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டிய நிர்பந்த நிலைக்கு அமர் இபின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைமையிலான இஸ்லாமிய படைக்கு ஏற்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து எகிப்தின் தற்போதைய அலெக்சாண்டிரியா நகருக்கு செல்ல வேண்டிய தேவை அமர் இபின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு காணப்பட்டது. அதாவது எகிப்தின் பழைய கெய்ரோ நகரில் அமைந்திருக்கின்ற நைல் நதிக்கு கிழக்கு பக்கத்தில் அமைந்திருக்கின்ற பிரதேசத்தில் அம்ர் இபின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களின் படை வீரர்களும் முகாமிட்டிருந்தார்கள். இதன் அடிப்படையில் போருக்கு செல்வதற்கு தயாரான வேளையில் அங்கு காணப்பட்ட முஸ்லிம் படை வீரர்களின் முகாமில் இருந்த கூடாரங்களை கலட்டுமாறு அம்ர் இபின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது படை வீரர்களுக்கு உத்தரவிட்டார்கள். ஆனால் அம்ர் இபின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்கியிருந்த கூடாரத்தின் மேற்பகுதியில் ஒரு புறா முட்டையிட்டிருந்தது. இதனால் இந்த கூடாரத்தை கலட்டாமலேயே அவ்வாறு விட்டுவிட்டு அமர் இபின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அலெக்சாந்திரியாவை கைப்பற்றுவதற்கான இந்த முயற்சி வெற்றி அளித்ததோடு அமர் இபின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைமையிலான முஸ்லிம் படை வீரர்கள் இந்த யுத்தத்தில் வெற்றி பெற்றார்கள். வெற்றியோடு திரும்பிய அமர் இபின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புறா முட்டையிட்டிருந்த தன்னுடைய கூடாரத்தை புனித இடமாக அறிவித்தார்கள். இதனை தனது புதிய நகரின் தலைநகராகவும் அவர்கள் அறிவித்தார்கள். இந்த நகருக்கு அமர் இபின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிஸ்ர் அல் ஃபுஸ்தாத் என்று பெயரிட்டார்கள். அதாவது கூடாரங்களின் நகரம் என்று அவர்கள் இந்த நகரத்திற்கு பெயரிட்டார்கள். அந்த கூடாரம் அமைந்திருந்த பகுதியை பிற்காலத்தில் அமர் இபின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பள்ளிவாசலை நிர்மாணிப்பதற்காக தெரிவு செய்தார்கள். இதன் மூலம் உயிரினங்களின் உரிமைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களின் தோழர்களும் எவ்வாறு பாதுகாத்திருக்கிறார்கள் என்பதற்கு இந்த சம்பவம் சிறந்த உதாரணமாகும்.